திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா கேடுறா ஏமா அழுறா ஒவ்வொரு வீட்லயும் புருஷன போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கு மாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா தூங்கும் போது உன் காற்று காலை தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்க. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தந்தரியாவே கொடுத்துருங்க. ஐயா, முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி, முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்கங்கிறது சரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வந்து பாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க, ஐயா வாங்க, எழறி சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா? இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா? இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா? இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க. அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்கு நான் வந்தேன்? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன். போடா. அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா, புள்ளைய பெத்தாதான் கண்ணீர், இளநீரும் உப்பு கறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி, பேசாத படுவா. ஏன்பா ஒரு இளநீ என்ன வேலை? அஞ்சு ரூபாங்க. அஞ்சு ரூபாயா? என்னப்பா அநியாயம் இருக்கு? எது அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும், 33 ரூபாய் கொடுத்து குவாட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதும் இல்லன்னா, அதுல பாதி 17 ரூபாய் கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் வேண்டாம். இந்தாப்பா வழிக்கோ, 2 லிட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே? சபாடா. என்னப்பா இது, வழிக்கு 5 லிட்டர் கேட்ட எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீ அது வழிக்க, ஒரு 2 லிட்டர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 லிட்டர் கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கெல்லாம் 7 லிட்டர் வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே, 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன. இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே, வழிக்க வேண்டான்னு தேங்காவது கொடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளநீ கிடைக்க எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்க அவனு வருவேன். இந்த பார் இன்னொரு வழுக்க மண்டையே பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல அவன் என்ன கேக்குறேன், கோபப்படாதீங்க, உட்காருங்களே. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா உனக்கு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறேன். அது ஊழல்ண்ணே, ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷன பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டாரு. நீ யாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடைச்சு கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அடியாயத்த அடியாதாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளு பாதி. எள்ளி கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா, பள்ளி கொடுத்த பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு பாதி பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்புறப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? இருக்காரு. அப்படியா? சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மானாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டை பத்தியா? ஆமா நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு? சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை 4 வாரத்துக்கு சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா முண்டா பள்ளி சோப்பான் காசு இல்லாமல் இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பத்துமா? டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு ம்
அப்பாடா ஏப்பா எள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எள்ளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எள்ளி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிரலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் எளைய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்தை கட்டிட்டு ஏறி எளைய இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு எளனி வெட்டுப்பா டேய் காருக்கு ஒரு எளனி வெட்டி கொடு ஆமா எளனியில தண்ணி இருக்குமா பின்ன எளனியில என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி எளனி குடிச்சிருக்கியா எளனி என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா 5 ரூபாய்க்கு எளனி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கனே இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடுமல்ல சரியா போயிரு எல்லாம் சரியாயிடுமல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பைய நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருட்டு கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸ் என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநீ எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கினா கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல ஏ இல்ல ஓ மூளை தர வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பயல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் வியாபாரத்து கவனி ஆக 5 ரூபாய் நாக்க போட்டுவா அத போட்டுவா நாக்க கடை இங்க தான போறேன் ஆமா டேய் ஓடிரா ஓடிரா டேய் இறா அவசரப்படாத சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் அப்படியா நீங்களா நாங்க தான் என்னது கயிறு போட்டு விளையாடிட்டு இருக்கதே ஏன் கடை இளநீ இல்ல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா என்னடா டேய் ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநீயா ஏண்டா குறுக்கு சந்தல ஏன் இளநீய கயிறு போட்டு இழுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய் 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய் ஓசியில் இளநீ கிடைச்சா எட்டனா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் முதல்ல சொன்னேன் இவர் தான் கடையை போறாரு பாய் கொடுத்தா போதும் இந்த ஆளானே சொன்னாரு எது யார் வீட்டு பணத்தை யார பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கீங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கார மாதிரிதானே இருங்கண்ணே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போடா இந்த இளநீல தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பார் பைப்பர் வரது போய் புடிச்சு குடி ஒரு இளநீ எவ்வளவு நேரம்டா உறிஞ்சுவே போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநீல தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா பால் பால் கத்தாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா இது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க இல்ல டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் ஆனா அங்கேயும் தோர்த்தனா அட விடுங்கண்ணே தமிழ்நாடு இல்லன்னா இமயம் வலிக்க போறேன் இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா டே ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன் பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே டேய் பிசினஸ் ஆடா இது லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன் உனக்கு முதலீடு ஒரு கை ஒரு தட்டு தானடா ஐயா பிச்சை கொடுங்க ஐயா எட்டா கூட எனக்கு தெரியும் ஐயா ஐயா நான் கத்துது பாரு ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா அவ உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா 500 கறி வரும் ஐயா இவனை எல்லாம் உடைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா பிச்சை போடுறத கிடைக்காத கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது போயா யோ
போயா நானே அந்த நுந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற, போய் துறையா. டேய் வடிவேலே இங்க பாரு. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டி இல்லன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி முடிச்சு பார்த்தா துண்டு தரைய காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதுவே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி, எங்களை போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. என்ன ஏனே உங்களுக்கு ஒண்ணுனா என்ன தாங்க முடியுமான்னு? ஏன்னா நான் என்ன பாறாங்க இல்ல, உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாடு சொல்லி வாங்கிட்டு வாங்கணும். நீங்க ரொம்ப சோகப்படுற இல்ல? வாங்கண்ணே அண்ணா, செருப்பு கழி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா என்ன? அப்பா வாங்கி போயா. அண்ணா இங்க உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்த? அவர் மூடி எப்படி சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். சே, பெரிய தொலையா போச்சேன். டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியா? போடா கையன்னு. நான் எடுத்து போடுறா. போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேடா. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யார் அவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்திய குட்டி வர சொன்னா லொல்லு பாத்திய குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. மா, ஐயே அம்மா, அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளையை பெற்ற புண்ணியவதிகளா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே நாய், எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலையை வச்சு வித்து இல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு. போடா. அம்மா தாயே. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன் அடிச்சு போடு. போடா. அட பய, வேறும் பய. யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. திமிரப்பாடு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பயா நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி, அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடாது. ஐயா ஐயா, நல்லா இருக்க. யோ,
என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு, அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்கிற நீ? பிஏ. ஓ, இன்னும் பத்து வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ. ஐயா, ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே. இந்த பாத்தியா 10 ரூபா. உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா. நாயே நாயே போடா. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே? நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படா. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீ அதான், நானும் அதான். டேய், அப்புறம் என்ன தொடாத? டேய், நீ வேணாதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா? யார சண்டாளங்களா? வாங்க ஐயாட்ட, நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த வார அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. அறிஞ்சிட்டு வா, தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞானப்பழம் வாங்கிட்டு வா.